ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன ரெட் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம் வெல்கம் பேக் டு நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த படத்தோட ஆரம்பத்தில் கதை ரெண்டாயிரத்தி அறுபதுல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு ஒரு லேபரேட்டரியில பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனுஷனோட பரிணாமத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போறாங்க ஒரு மனுஷன் வயசாகாம பல்லூறு வருஷம் உயிரோட இருக்கணும் பண்றதுக்காக ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள ரோபோ செலுத்துறாங்க அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் மனுஷனோட உடம்புக்குள்ள போய் அவனோட செல் எல்லாம் வயசாகாம பாத்துக்கிறோம் அதே நேரம் அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த காயத்தை கூட உடனே குணப்படுத்திடும் அவனோட பலத்தை நூறு மடங்கு அதிகமாக்கும் வேகத்தை ஐநூறு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும் இதனால மனுஷங்க தான் பூமியிலேயே அதிக பலசாலியான உயிரினமா இருப்பாங்க அப்படி ஒரு குழந்தைய ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள இருந்து உருவாக்க பாக்குறாங்க அப்படி அந்த குழந்தையும் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து உருவாக்கிட்டு இருக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு டீம் இந்த குழந்தையை கடத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க டீம் அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சண்டை போடுற ஆப்போசிட் டீம் இந்த ஆராய்ச்சி பண்ற டீமோட பயங்கர பலசாலியா இருக்காங்க டெக்னாலஜிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டா யூஸ் பண்றாங்க அவங்களோட வெப்பன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டீமை கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ணி இவங்க லேபரேட்டரிக்குள்ள நோய் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரிஞ்ச அந்த ஆராய்ச்சி பண்ற டீம் என்ன பண்றாங்க லேப உடனே லாக் போடுறாங்க ஆனா அதையும் அந்த ஆப்போசிட் டீம் விடாம அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான டிவைஸ் இருக்கு அந்த டிவைஸ் வச்சு அந்த லாக்கை உடைக்கலாம் ட்ரை பண்றாங்க அதே நேரம் Okay. அந்த வித்தியாசமான குழந்தையும் பிறக்க வச்சிடறாங்க அந்த குழந்தைய அவங்க கையில சிக்க விடக்கூடாதுன்னு அவங்க லேபுக்குள்ள இருக்கிற ஒரு மினி ராக்கெட்ல வச்சு அந்த குழந்தைய அங்க தப்பிக்க வச்சிடறாங்க கரெக்டா இந்த ஆப்போசிட் டீமும் அந்த லாக்க உடைச்சிட்டு லேபுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க நுழைஞ்ச உடனே எல்லாரையும் கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளி கொள்றாங்க ஆனா இவங்க வர்றதுக்குள்ள அந்த குழந்தை அங்க எஸ்கேப் ஆயிருது அதே நேரம் இந்த ஆப்போசிட் டீமும் லேபோட கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க இவனுக்கு உள்ள வந்த அடுத்த நிமிஷம் அந்த குழந்தையோட அம்மாவும் இறந்து போயிடறாங்க இந்த ஆப்போசிட் டீமுக்கு ஒருத்தன் கேப்டனா இருக்கான் இவன் தான் இந்த படத்தோட வெளில அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொடூரமா சுட்டு தள்ளுறான் இதோட இந்த சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல ரெண்டாயிரத்தி எண்பதை காட்டுறாங்க கரெக்டா இருபது வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க மனுஷனோட அடுத்த பரிணாம வளர்ச்சியை பார்த்தா அந்த குழந்தை நல்லா வளர்ந்து இப்போ ஒரு பெரிய பொண்ணா மாறிட்டா அந்த பொண்ணு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேடிக்கி இருந்த அந்த வில்ல கண்டுபிடிச்சிடறான் தான் மொத்த ஆளுங்களை அனுப்பி எவ்வளவு செலவானு பரவாயில்ல அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வாங்கன்னு தான் ஆளுங்க மொத்தத்தை அனுப்பி வைக்கிறான் அவனுங்க கிட்ட ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுறான் ஆனா ஹீரோயினோட வீக்னஸ் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுங்க ஹீரோயின் அட்டாக் பண்ணி லாக் பண்ணி ஒரு கார்ல கையில விலங்கு போட்டு கடத்திட்டு கொண்டு

மாற்றம் நடக்குது திடீர்னு அஞ்சரத்துல மிதக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திடீர்னு காணாம போயிடுறா எங்க போனானு எல்லாம் தேடி பார்த்தா வில்லனோட ஆளுங்களை வெறித்தனமா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோயினோட பவர் அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிருக்கு அவளோட ஒரிஜினல் பவரை தான் வெளியே வர ஆரம்பிக்குது முதல் இருந்தத விட இப்ப பல மடங்கு பலசாலியா இருக்கா வேகமா ஓடுறான் இந்த இடத்துல இருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறான் இப்படி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உயரமான பில்டிங் வருது அந்த பில்டிங்கோட உயரத்துல இருந்து தாவி குதிக்கிறான் ரெண்டு பில்டிங்க்கும் இடையில கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டருக்கு மேல கேப் இருக்கும் அந்த கேப்பை ஈஸியா தாண்டிடுறான் இப்படி தாண்டி ஒவ்வொரு பில்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வருது உடம்புல ஏகப்பட்ட இடத்துல துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க இதனால பயங்கர இன்ஜுரிஸ் இருக்குது இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக உங்கள் பிரெயினை ஷட் அவுன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹீரோயின் கிட்ட பேசுது சொன்ன மாதிரியே மூணு செகண்டில் ஹீரோயின் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான் அதாவது ஷட் அவுன் ஆயிடுறான் கண்ணு முடிச்சு பார்த்தா வேற ஒரு பெட்டில் படுத்திருக்கா ஹீரோயின் முன்னாடி ஒரு தணிக்கிறான் இவனு கண்டிப்பாக நம்ம எதிரியாக தான் இருப்பேன் இவன் நம்மளை கடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனோட கண்ணை எடுத்து அவன் தலையில வைக்கிறான் மரியாதையே உண்மையை சொல்லி நீங்களாம் யார் எதுக்காக என்ன கடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவன் பேச ஆரம்பிக்கிறான் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்று உனக்கு நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் உங்க அம்மாவும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரே லேபில் தான் ஒர்க் பண்ணுவோம் உங்க அம்மா போனிக்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குனாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் மூலமா மனுஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அதுக்காக தான் வயிற்றுல வளர்ற குழந்தை அதாவது ஓ இந்த உலகத்தை ரோபோட்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக ஒன்று வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்க நினச்ச மாதிரி நீ பாலசாலியாக பிறந்த உன்னை கடத்துறதுக்கு ஏகப்பட்ட தீய சக்திகள் போராடிக்கிட்டு இருக்கு உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான் அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் வில்லனை கட்டுறாங்க அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் தான் பாசேவன் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறான் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட பாஸுக்கும் இப்போ இருக்கிற ஆளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு எனக்கு உண்மையில சந்தேகமாக இருக்கு நீ உண்மையில் என்னோட பாஸ் தானா அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே அந்த வில்ல என்ன சொல்கிறான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உன் பாஸ் இல்லை இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி உன் பாஸ் என்ன பார்க்க வந்தானா யார் தெரியுமா எப்பேற்பட்ட உருவத்தை எடுக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் எனக்குன்னு ஒரு உருவம் கிடையாது அவனை பார்த்த உடனே நான் அவனை அழிச்சிட்டு அவன் உருவத்துக்கு போயிட்டேன் என்னோட நோக்கம் எல்லாம் மனுஷங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரோபோக்களை எல்லாத்தையும் நிரப்பணும் ரோபோக்கள் தான் இந்த உலகத்தை ஆளணும் அதுக்காகத்தான் பாதி மனுஷனாகவும் பாதி ரோபாவும் இருக்கிற அந்த பொண்ணை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுகிட்டு இருக்க டேட்டாவெல்லாம் திருடி எங்களோட திறமையை நாங்கள் அதிகரிக்க இந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு சொல்றான் இதை பார்த்த உடனே அந்த பையன் பயந்து போயிடறான் இதோட இந்த சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல ஹீரோயினை கட்டுறாங்க இப்ப ஹீரோயின் கூட ஒருத்தன் இருக்கான்ல அவன் தன்னோட டீம் இன்ட்ரடியூஸ் பண்றான் அவங்க எல்லாருமே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக இத்தனை வருஷம் போராடிட்டு இருந்தாங்க ஹீரோயினுக்கு என்னென்ன திறமை இருக்கு அந்த திறமை எப்படி பயன்படுத்தலான்னு ஹீரோயினுக்கு மொத்தமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஹீரோயினை காப்பாற்றுற முயற்சியில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாம் அந்த பையன் காட்டுறான் என் உறுத்தியை காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாம் ஏன் சாகுறீங்க அப்படின்னு அந்த பையனை பார்த்து ஹீரோயின் கேட்க அவன் என்ன சொல்றான் நாங்க ஒன்னு மட்டும் காப்பாற்றல மனித இனத்தை காப்பாற்றுறோம் அந்த கொடூரமான ரோபோட் கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே உறுத்தியால மட்டும் தான் முடியும் அது நீதான் மனுஷங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீ தான் மட்டும் தான் மனித இனத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வில்லங்கிட்ட என்னென்ன ரோபோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மாதிரி மாதிரி அதாவது ஒரு மாடலாக செஞ்சு வச்சுருக்காங்க அது எல்லாமே ஒரே நேரத்தில் ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது அதை பார்த்த உடனே ஹீரோயின் தான் மொத்த ஸ்கில்லையும் பயன்படுத்தி அதுக்கு எல்லாத்தையும் தம்சம் பண்ணுறோம் இப்படி பயங்கரமாக சண்டை போட்டு ஹீரோயின் தான் மொத்த ட்ரைனிங் முடிக்கிறான் இப்போ ஹீரோயினால் அந்த வில்லன் எடுத்து சண்டை போட முடியும் அந்தளவுக்கு தயாராகிட்டான் இதுக்கு மேலே டயத்தை வேஸ்ட் பண்ண உலகத்தை அழிக்கும் நினைக்கிற அந்த வில்லு காலி பண்ணலான்னு எல்லாருமே டீம் ஆக்கலாம் போன இடத்துல இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த வில்ல நிக்கிறான் கரெக்டா ஹீரோயின பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறான் நீ வருவேன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும் ஏன்னா நீ நானும் ஒண்ணு நீ என்னதான் ஒரு மனுஷிக்கு பிறந்திருந்தாலும் உன் மூளை உன் உடம்பு எல்லாமே ஒரு ரோபோக்கு சொந்தமான நீ தப்பான பக்கம் நிக்கிற நீ ஏன் கூட நிக்கணும் ஏன் கூட வந்து இந்த உலகத்தை ஆளலாம் உதவாக்கரையா இருக்கிற அந்த மனுஷங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு இந்த வில்லன் ஹீரோயின் கிட்ட டீல் பேசுறான் கேட்டுக்கு இந்த ஹீரோயின் கடுப்பாய் அவன் அட்டாக் பண்ணப் போறா அவன் மொத்த பவரை யூஸ் பண்ணி அந்த ஹீரோயின அந்த வில்லனை போட்டு புரட்டி எடுக்கிறான் இந்த ஹீரோயினும் வில்லனும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோயின் கூட ஒருத்தர் வந்தாலும் அவன் தனியாக போறான் அப்படி இந்த வில்லன் என்ன ஆராய்ச்சி பண்றான் பக்கத்தில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரோபோட்ஸ் உருவாக்கி அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்காக முப்பது செகண்ட் டைமர்ல போட்டு வச்சிருக்கான் இதை பார்த்த உடனே அந்த பையன் மிரண்டு போயிடறான் இது எப்படி அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படி இல்லைனா எல்லா ரோபோட்ஸும் வெளியே வந்துடும் அந்த ரோபோட்ஸ்க்கு என்ன மாதிரி கமெண்ட் கொடுத்து வச்சிருக்கான் பார்க்குற மனுஷங்க எல்லாம் கொடூரமா கொள்ள சொல்லி எதுவாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சிஸ்டம்ல உட்காந்து அந்த கோடை டீ பண்ணலாம் ட்ரை பண்றான் ஒரு பக்கம் டைமர் குறைஞ்சிக்கிட்டே வருது கரெக்டா அஞ்சாவது செகண்ட் வரும்போது அந்த கோடை கோட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் போட்டு பார்க்கறான் எல்லா பாஸ்வேர்டும் தப்பாக போய் முடியுது கடைசியில் ஒரு செகண்ட் முடிய போகிற நேரத்தில் எப்படியோ அந்த சாஃப்ட்வேரை கிராக் பண்ணி அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் பர்மனெண்டாக டீக்டிவேட் பண்ணிடுறான் இப்போ மட்டும் அவன் அந்த ரோபோட்ஸை வெளியே விட்டுருந்தானா கிட்டத்தட்ட அந்த வில்லை நினச்ச மாதிரி அந்த பூமியை சுடுகாட மாதிரி இருக்கும் அவ்வளோ கொடூரமான வேலையை பார்த்து வச்சிருக்கான் அந்த வில்லை இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த வில்லனை அந்த ஹீரோயின் படாத பாடுபடுத்தி ஒரு வழி பண்ணிடுறான் இதோட வில்லனோட கதை அவளவு தான் நினைச்சுட்டு இருக்க நேரத்தில் அளவுக்கு ஒரு உருவத்தை எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஹீரோயின் செல்ல பிராணி மாதிரி வச்சிருக்கிற ஒரு சின்ன ரோபோட்டை சுக்குநூறான இருக்குது இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் விடுது அவளுக்கு கோபம் வர வர அவளோட ஸ்கில் அதிகமாகுது அவளோட மொத்த பவரும் அன்லாக் ஆகுது ஹீரோயினோட உடம்புல இருந்து ஒரு நெருப்பு வலைய மாதிரி தக தகன் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு அந்த தான் சிலந்தியா மாறி இருக்கிற எப்பேற்பட்ட உருவத்தை எடுக்கக்கூடிய கொடூரமான ரோபோட் தான் கூர்மையான காலால ஹீரோயினோட நெஞ்சிலே ரெண்டு குத்து குத்துது ஆனா ஹீரோயினோட சிஸ்டம் என்ன பண்ணும்னா அவளுக்கு எப்ப ஏற்பட்ட காயம் வந்தாலும் அதை உடனே குணப்படுத்திடும் இப்ப அவளோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கனால அவளுக்கு அந்த காயம்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவள் உடம்புல இருந்து குளுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நெருப்பை அந்த எப்பேற்பட்ட உருவத்தை எடுக்கக்கூடிய அந்த கொடூரமான ரோபோட்டோட சிஸ்டம்ல இந்த ஹீரோயின் இறக்குற அந்த ரோபோட்டோட மொத்த சிஸ்டமோ அப்படி கருக ஆரம்பிக்குது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது இவ்வளவு அட்டூழியம் பண்ணிக்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிக்குது ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அப்படி சுக்குளூரா பிடிச்சு சேர்த்துருது அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அந்த ரோபோட் உருவாக்கி வச்சிருந்த ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் இருக்கிற ரோபோட்ஸ தரமட்டமா தீ வச்சு கொளுத்திடுறான் மனுஷங்களுக்காக இருக்கிற பாதி மனுஷியாவும் பாதி ரோபோட்டாவும் இருக்கிற இந்த ஹீரோயின் தான் கடைசியில் பூமியை காப்பாத்துறான் நம்மளோட லாபத்துக்கு மனுஷங்களுக்காக உருவாக்குற சில கருவிகள் கூட எப்ப வேணா மனுஷங்களுக்கு எதிராக திரும்பும் அதனால எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா இதோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஒன் பாய்